அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை பக்கம் பற்றிய ஒரு பார்வை. இலங்கையில் பல நீதி கோரிய போராட்டங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் போது பல்வகைப்பட்ட துன்பங்களை சுமந்த அந்த நாடு பல பாலியல் துன்புறுத்தல்கள், மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று உலக வரலாற்றிலே ஒரு கரைபடிந்த மாதமாக அந்த ஜூலை மாதம் பதியப்பட்டிருக்கிறது. அந்த அன்று கோரிய நீதி இன்று வரை நீதி கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிற நமது மக்கள் மத்தியில், அன்று பறந்துபட்டு நடைபெற்ற அந்த பாலியல் துன்புறுத்தல், குறிப்பாக இலங்கை தமிழர்கள் பல்வகையில் சொல்லனா துயரங்களை சந்தித்து வந்த இந்த வாரத்தில், இன்று இன்னொரு விதமான குரலை நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். அங்கு பாலியல் வன்கொடுமைகள், சிறுவர்கள் துன்புறுத்தல்கள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்க இது சம்பந்தமான ஒரு குரல் ஒன்று எழுந்திருக்கிறது. நாளை சனிக்கிழமை 24ஆம் தேதி காலை அன்றாபுரம் சந்தியில் இந்த சந்திப்பு, இந்த மக்கள் பேரணி ஒன்று அமைதியாக நடைபெற இருக்கின்றன. இது சம்பந்தமாக அங்கிருந்து சமூக ஆர்வலர்களுடன் இணையக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த 24 மணி நேரத்தில் இந்த தகவலை வெளியே கொண்டு வருவதற்காக அவசரமாக எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் அவர்களை நான் இப்பொழுது அழைத்த போது அவர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் முகமாக இது ஒரு சமூக ஆர்வம் உள்ளவர்களுடன் இணைந்து நடக்கும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு நகர்வே தவிர இதில் எந்தவித அரசியல் பின்னணி எதுவும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு மக்களிடம் இதை எடுத்துச் செல்ல விரும்புவதால் அவர்கள் இப்பொழுது எங்களுடன் இணைகிறார்கள். அந்த இணைவிலிருந்து மக்கள் இந்த நிகழ்வுக்கு ஆதரவு கரம் கொடுத்து நீதி கோரிய பயணத்துக்கு தொடர்ந்து தங்கள் குரல்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, வணக்கம் அன்பு உறவுகளே. வணக்கம். ஆம், உங்களை அறிமுகப்படுத்தி இன்றைய இந்த உங்களுடைய திட்டமிடலை, நாளை நடைபெறுகின்ற கவனயீர்ப்பு பற்றிய தகவலை மக்களிடம் எடுத்துக் கூறுங்கள். பாருங்கள், என்னுடைய பேர் விஜிதா. நான் திருவண்ணாமலையை சேர்ந்தது. இப்போ நாங்கள் நாளைக்கு நடக்க போற இந்த, அதாவது திருவண்ணாமலை மாவட்ட பெண்கள் வந்து ஒன்றிணைந்துதான் இந்த கவனை ஈர்ப்பை செய்து வலிக்கிட்டு இருக்கான். கடந்த 2021-2000, அதாவது இந்த கொரோனா காலப்பகுதிக்கு பிற்பாடு வந்து கூடுதலாக சமூக சீர்திருத்தங்கள், சமூக சீர்கேடுகள் கூடுதலாக வந்து பெண்கள் சிறுவர்களுக்கான துஷ்பிரயங்கள் வந்து கூடுதலாக வந்து இனம் காணப்பட்டிருக்கிற காரணத்தினால நாங்கள் இந்த விழிப்புணர்வை வந்து செய்யணும் என்று வலிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த இடத்துல வந்து செய்யறதுக்கு யோசிச்சிருக்கோம். இந்த விழிப்புணர்வு வந்து கூடுதலாக வந்து இந்த நீதியான ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள விசாரணைகள் வந்து நடக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காகண்டியும், பெண்கள் சிறுவர்களுக்கான உரிமைகள் வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த கவனயீர்ப்பு போராட்டத்துல நாங்கள் முன்வைச்சிருக்கோம். அத்துறை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் இல்லை, எங்களோட மெட்டிய மாவட்டங்களில் கூட நிறைய பிள்ளைகள் சிறுவ துஷ்பிரயங்கள், பாலியல் துன்புறுத்தல் வந்து நடக்கப்பட்டு இருக்குது. அப்ப நாங்க எதையும் சார்ந்து இல்லாம இப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்கள்லயும் பெண்கள் வந்து, சிறுவர்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் வலியுறுத்தப்பட்டு வர்றத வந்து கண்டித்து ஒரு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஆன ஒரு விழிப்புணர்வா தான் இந்த நிகழ்வை நாங்க செய்கிறோம். ஆம், இந்த நேரத்தில் ஒரு சிறிய விவரத்தை அறிய விரும்புகிறேன். இலங்கை ஒரு ஜன்ன நாடு. அங்கு சிறுவர் பெண்கள் விவகாரத்துக்கான அமைச்சு இருக்கின்றன. அமைச்சின் கீழ் இதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ரீதியாக, பிரதேசங்கள் ரீதியாகவோ எதுவும் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவில் இருக்கின்றன? அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறான். இப்போ இங்கே சொல்லப்போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து கச்சேரி என்ற மாவட்ட செயலகம் இருக்குது, அங்கே வந்து நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். சிறுவர் பெண்கள் உத்தியோகத்தர்களுக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்றதை அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம்.
ஆனா எவ்வளவு தூரம் எங்களுக்கு நாளைக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும்ன்றது நாளைய நிகழ்வின் போது தான் எங்களுக்கு அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்திலே குறிப்பாக இந்த பல நிறுவனங்கள் இலங்கையிலே வெளிநாட்டு நிறுவனங்கள் பல பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர்களது நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு கூட அவர்கள் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு குடிபோதை தீய பழக்கங்கள் அல்லது கிரிமினல் குற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அங்கு பணிக்கு இருந்தால் அவர்களுக்கு ஹேண்ட்புக் ஒன்று கொடுத்து அவர்களை சரியான வழியில் வழிநடத்தி அந்த நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கும் அவர்கள் குற்றங்கள் இழைக்காமல் நல்லவர்களாக திருந்துவதற்கு அமைப்புகள் நிறுவனங்கள் வழிகாட்டி வருகின்றன. அந்த வகையில் இலங்கையில் ஒரு ஹேண்ட்புக், அதாவது இப்போ போலீஸ் திணைக்களம் இருக்கலாம் அல்லது ஊரில் இருக்கிற எந்த செயலமாக இருக்கலாம் இல்லை பாடசாலை ஆசிரியராக இருந்தாலும் அந்த பாலியல் துன்புறுத்தல் இதுகள் சம்பந்தமான ஹேண்ட்புக் ஏதும் மக்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான விழிப்புணர்வு விளக்கங்கள் கூட்டங்கள் நடைபெற்று வரும் பொறுமுறை, குறிப்பாக இது வந்து பாடசாலைகளிலிருந்து வெளியேறி வரும் இளைஞர்கள் மத்தியில் இருந்து முதியோர் வரை இது தொடர்கின்றன இந்த பாலியல் குற்ற உணர்வு. எனவே அந்த பாடசாலை மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது வேறு அமைப்புகள் ரீதியாக இது சம்பந்தமான தொடர்ச்சி இந்த யுத்தம் நடைபெற்ற இன்றைக்கு 38 ஆண்டுகளில் இந்த 11 வருடங்களில் இது சம்பந்தமான செய்திகள் நாளுக்கு நாள் வந்த வண்டம் இருக்கின்றன. இதனால் தற்கொலைகளும் அதிகரித்து இலங்கையில் சராசரி 4 பேர் ஒரு நாளைக்கு தற்கொலை செய்யும் நிகழ்வுகளும் நடைபெற்றதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த வகையில் இந்த மாதிரியான செயல் திட்ட வடிவங்கள் மாவட்டங்களில் ஏதும் இருக்கின்றனவா? இல்ல, இது இது நேரத்தோட இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுல நேரத்தோட வந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நிறைய வேலை செஞ்சு கொண்டிருந்த வேலையில இந்த இப்படி நீங்க சொன்ன மாதிரி ஹேண்ட்புக் அடிச்சு இப்ப யார் யாரு எந்தெந்த காலத்துக்குள்ள தொடர்புகள் எல்லாம் யார் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு இது வந்து இருந்தது. ஆனா இப்ப இப்போ இந்த கால சூழல்ல அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுலையும். ஆனா அரசாங்க ரீதியா அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் அறிஞ்ச அளவுல. ஏனென்றால் மக்கள் இன்றைக்கு இலங்கையில் தாய் வழி தந்தை வழி என்று வளர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த இணையம் சமூக வலைத்தளங்கள் என்று வந்தபின் இந்த பாலியல் சம்பந்தமான கருத்து பகிர்வுகள் ஒரு ஒரு வரமுறை இல்லாமல், அதாவது 18 வயது 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது அதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கலாம் என்ற வரையறையற்ற நிலையில் இன்றைக்கு இந்த தகவல் பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது இச்சைகளுக்கு தூண்டும் செயல்களாகவே அதிகமாக நடந்து வருகின்றன. அதாவது இது இந்த இந்த சமூக வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்காகவும் ஒரு ஆரோக்கியமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு நாகரிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குத்தான் இதில் உருவாக்கப்பட்டது. வர்த்தக ரீதியாகவும் ஒரு இதனால் ஏற்படக்கூடிய இலகுவான பொறுமுறையில் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கு, ஆனால் இன்றைக்கு அது தவறாக கையாளப்படுவதே அதிகரித்திருக்கின்ற இந்த வழியில் இதற்கான கட்டுப்பாடுகளை எப்படி கொண்டு வரலாம் என அரசோ அல்லது காவல்துறையோ அல்லது சமூக ஆர்வலர் நிறுவனங்கள் ஏதும் இது சம்பந்தமான விளக்கங்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நினைக்கிறேன் இப்படி நாங்கள் ஆரம்பிச்சது போல இனி வரும் காலங்களில வந்து இப்படி முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வர்ற காலங்கள்ல நீங்க சொல்றமே அந்த பொறிமுறைகளை சில வழியில நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனா கூடுதலா அரசாங்கத்தின் மூலமா தான் இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இங்கு மேற்குலக நாட்டில் ஒரு ஜன நாட்டில் வாழ்கின்றோம், இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற ரீதியில் தான் இந்த சர்வதேசம் ராஜதந்திர ரீதியாக ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒரு ஜன மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசும் மக்களால் தெரிவு செய்த பிரதிகளையும் உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக கொள்கையில் இருக்கின்ற நாடு என்ற ரீதியில் தான் அவர்களை மதித்து நடக்கிறார்கள். ஆனால் இங்கு மேற்குலகத்தில் பல்லினம் வாழ்கின்ற இந்த நாடுகளில் அட்வைஸ் பீரோ என்று ஒவ்வொரு கவுன்சிலும் இருக்கும். உதாரணமாக ஒரு விவாகரத்து நடைபெறும் என்றால் முதலில் அவர்களுக்கு முதற்கட்ட அட்வைஸ் நடைபெறும். ஒரு பாலியல் துன்புறுத்தல் என்றால் அவர்களுக்கான அட்வைஸ் நடைபெறும். மற்றது கடும் குற்றங்கள் செய்தவர்களுக்கு சிரமதானம் என்ற ரீதியில் அவர்களுக்கு மக்களுக்கு தொண்டாற்றும் பணிகளுக்கு அனுப்பி அவர்களை சீர்திருத்தமாக வாழ்க்கையில் சமூகத்துடன் இணைந்து பயணிக்கக்கூடிய விதத்தில் சில பொறிமுறைகளை அறிமுகப்படுத்தி வருகிறார். அந்த கட்டம் கட்டமாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை கொடுத்து அதை மீறி செய்யும் போது அவர்களை கடும் குற்றவாளியாக இன்னொரு இடத்துக்கு தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை குற்றத்துக்கு தண்டனை கொடுத்து அதிலிருந்து மீட்டு ஒரு சராசரி வருவதற்கான கவுன்சிலிங் என்ற ஒரு
சமூகத்துடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனாக அவர்களை மாற்றி அனுப்புவார்கள். இல்லையேல் அவர்களை முற்றிலும் சமூகத்திலிருந்து இன்னொரு இடத்தில் அவர் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து நீடிக்கும். அவர் இந்த மாற்றம் பெறாவிட்டால் ஒரு ஒரு விஷயத்துக்கு அவர் அடிமையாக இருந்தால் அந்த அடிமையிலிருந்து மீளுவதற்கான சகல சந்தர்ப்பங்களும் இங்கே வழங்குவார்கள் ஒரு மனிதாபிமான ரீதியில். அந்த வகையில் இலங்கையில் ஒரு அட்வைஸ் பீரோ, இப்போ உதாரணமாக மாவட்டத்தில் ஒரு செயலகம் இருக்கின்றால் அங்கு அட்வைஸ் பீரோ ஒன்றிருந்தால் சகல விதமான பிரச்சனைகளுக்கும் முகங்கொடுத்து நேருக்கு நேரே அவர்களை சந்தித்து, அதாவது பிரைவசியாக தனிமைப்படுத்தி அவர்களுடன் அவர்களை மனம் திறந்து கதைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதற்கு மருத்துவ ரீதியாகவோ அல்ல மனநல மருத்துவர் மூலமாக அவர்களுக்கான மாற்றத்தை செய்வதற்கான ஏதாவது பொறிமுறை மாவட்ட ரீதியில் இயங்குகின்றனவா? சற்று உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கு, வேண்டாம், இது கொஞ்சம் சட்ட வரையலுக்குட்பட்ட கேள்வியாகத்தான் நான் நினைக்கின்றேன். நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக இந்த சிவில் சொசைட்டியாக இருப்பவர்கள், குறிப்பாக நினைக்கிறேன் ரிட்டையர்டான பாடசாலை ஆசிரியர்கள், அரசு உத்தியோகத்தர்கள் போன்றவர்கள் இணைந்து இப்படியான பொறிமுறைகள் எங்கெங்கு வன்முறை சம்பவங்கள் இப்படியான சம்பவங்கள் அதிகம் வீதாசாரத்தை அதிகரித்து வர அந்த இடத்தில் கடுமையாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்றேன். உங்களை நான் தர்மசங்கடமான நிலைக்கில் உட்படுத்த விரும்பவில்லை, உங்களது பணி தொடர வேண்டும். அந்த வகையில் இங்கொழுது இப்பொழுது எங்களுடன் ஜூஜின் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்னென்ன நீங்கள் கேட்டது வந்து அந்த பொறிமுறைகள் வந்து இருக்குது இல்லையென்று இல்லை, ஆனா ஏதோ ஒரு வகையில அது வந்து அந்த பொறிமுறைகள் வந்து இலங்கையில வந்து ஏதோ ஒரு வகையில தடைப்பட்டு கொண்டுதான் இருக்குது. சரியான ஒழுங்கு இல்லை வராது. இப்ப ஒரு பக்கம் அரசாங்கம் ஒன்று உத்தியோகத்தர்கள் ஒரு முன்னெடுப்படுத்திட்டு வந்தா ஏதோ ஒரு வகையில ஒரு தடைகள் வரும். அது வந்து சரியான அந்த என்ன சொல்றோம் அந்த கட்டுக்கோப்புகளை கொண்டு வர்றதுக்கு அதுவும் இலங்கை திருகோணமலையை பொறுத்தவரை சரியான ஒரு சவால்களை வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா இப்ப என்ன பத்தினா நான் நிறைய பெண்கள் சிறுவர்களுக்கு வந்து வேலை செஞ்சிருக்கிறேன், ஆனா நிறைய வலைப்பின்னல்கள் அமைச்சு நிறைய சொல்ற மாதிரி பாதுகாப்பு இல்லங்கள் கவுன்சிலிங் அமைப்புகள் இப்படி எல்லாம் அமைச்சு எல்லாம் எடுத்து வைத்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு குறுகிய ஒரு கொஞ்ச நாளைக்கு அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும். இப்ப எந்த ஒரு நிதிகள் பெற்றாக்குறை தொடர்ச்சியா செய்துட்டு போக இல்லாத அப்படியான நிலைகள் வரும்போது அது கைவிடப்படுற நிலை தான் இருக்குது. அதனால இப்ப நாங்க இஞ்சி இப்ப எங்கட காலப்படி அரசு சார்பட்ட நிறுவனங்களையோ ஒரு தனி மனிதனையோ அதை சாராம அரசாங்கம் அதை முன்னெடுத்து செல்லணும்ன்றது வந்து நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்குறோம். ஆனா அந்த அழுத்தங்களை கொடுத்தும் மிகவும் வந்து கஷ்டமான ஒரு நிலை தான் திருகோணமலையை பொறுத்தவரை இருக்குது. இப்ப எனக்கு தெரிஞ்ச பொறுத்தல மட்டக்களப்பு அப்படியான இடங்களை பார்க்கும்போது அந்த நீங்க சொல்ற அந்த பொறிமுறைகள் சில வழியில சரியான ஒரு நல்ல வழியில போய் கொண்டிருக்குது. ஆனா எங்களை திருகோணமலையில அந்த அந்த பொறிமுறைகள் சரியான கஷ்டமா இருக்குது வச்சு கொண்டு செய்யறதில்ல. நினைக்கிறேன் அது மூவின மக்கள் இருந்து கொண்டு சார்ந்த வேலைகளா இருக்கிறதாலேயோ ஒரு சார்ந்த மக்களின அப்படியான ஒரு நிலையோ இல்லை தெரியல, அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சிக்கலான நிலையா தான் இருக்குது. இந்த 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 வகையில் குறிப்பாக இலங்கையில் நாங்கள் பார்க்க போனால் இந்த மதத்தலங்கள் மதத்தலைவர்கள் அங்கு வரும் மக்களுக்கு சமூகத்துக்கு இப்படியான பாலியல் துன்புறுத்தல் சிறுவர் துன்புறுத்தல் பற்றிய கவுன்சிலிங் அல்லது பிரசங்கங்கள் இது சம்பந்தமாக துண்டு பிரசங்கம் அவர்களது ஆலயங்களிலோ பள்ளிவாசல்களிலோ பன்சலையிலோ சிவாலயத்திலையோ வழங்கி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சிறிது நேர ஒரு 20 நிமிடங்களாவது வாராந்தம் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை கொண்டு வந்து கவனத்தில் காதில் விழுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. அந்த வகையில் இப்படியான சமூக ஒன்றுகூடல்கள் நடைபெறும் பிரார்த்தனைகளின் பின் சமூக முன்னேற்றத்துக்கான கருத்துக்களை விதைக்கும் பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவது நல்லம் என்று நினைக்கின்றேன். இது வந்து ஒரு இலகுவாக அந்த மக்கள் ஒரு மத வழிபாட்டுக்கு செல்வது வழக்கம். ஏனென்றால் இன்று சமூக விழிப்புணர்வு நகர்வுகளை ஒரு அரசியல் மயப்படுத்தி பயணிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இலங்கை காணப்படுகிறது. எது எடுத்தாலும் அதிலேயே ஒரு அரசியல் முலாம் பூசுவதால் பலர் சமூகத்தின் மத்தியில் இலைமரகாயாக மறைந்து இருக்கிறார்கள் இந்த சமூக ஆர்வலர்கள். காரணம் இதில் அவர்கள் நிறங்களும் அந்த வர்ணங்களுக்கு பின்னால் தங்கள் தங்கள் கட்சிகளையும் அமைப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தான் பயணிக்கிறார்களே தவிர இந்த சமூக
சமூகத்தை முன்னிலைப்படுத்திய பயணங்கள் மிக அருகி வந்துவிட்டன. நாங்கள் சிறு வயதில் இருந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்படாத புது புதிய விதமான வார்த்தை பிரயோகங்களும் சமூகத்தின் மத்தியில் பண்பாடு, நாங்கள் சிறு வயதில் அறிந்த பயபக்தி, ஒரு ஆசிரியரை கண்டால் பண்போடு ஒரு மரியாதை நிமித்தம் சைக்கிளிருந்து இறங்கி பேசும் பண்பாடு கூட இருந்தது. வயதுக்கு மூத்தோருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்த ஒரு பொறுமுறையில் வாழ்ந்து வந்த நாங்கள் இந்த இனம் இப்படியா இன்றைக்கு போயிருக்கின்றது என்று எங்களையே நாங்கள் ஒரு அருவறுப்போடு வெக்கித்தனை குனிந்து பார்க்கும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. உலகத்துக்கு பண்பாட்டை கற்றுக் கொடுத்த இந்த தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழி என்று தமிழ் மொழி எங்கள் உயிரினும் மேலண்டு மூச்சுக்கு மூச்சு பேசுகின்ற நாங்கள் எங்கள் உறவுகளின் வாழ்வியலில் நடக்கும் முணுமுணுப்புகள், அதாவது நீங்கள் இன்றைக்கு ஒரு கிராமத்தை எடுத்து 100 குடும்பங்களின் வீட்டுக்கு ஒரே கேள்வியை, ஒரு 20 கேள்வியை உள்ளடக்கி ஒரே கேள்விகளுக்கு அவர்கள் தரும் பதில்களின் புள்ளி விவரங்களை சேகரித்து அந்த மக்களின் மனநிலைகளை ஒரு தரவாக வெளியில் எடுத்தீர்கள் என்றால் அந்த கிராமத்தில் எத்தனை முணுமுணுப்புகள் அந்த கதவுக்குள் முடங்கி இருக்கின்றன என்றன அறிய வரலாம். ஏனென்றால் நான் நாளுக்கு நாள் அதிகாலை லண்டனிலிருந்து அதிகாலை நேரம் சில அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகளை கேட்டவுடன் எனக்கு அன்று பூரா மனக்குழப்பம் இருக்கும். இவர்களுக்கா நாங்கள் இவ்வளவு ரத்தம் சிந்தி போராட்டம் செய்தோம், இது இன்றைக்கு இப்படியொரு அழிவை நாங்கள் தான் விதைத்து விட்டோமா, எங்கள் தலையில் நாங்கள் தான் மண்ணள்ளி போட்டோமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் அந்த காலை பொழுது மலர்கின்றன. அன்று பூராக என் மனதில் ஏற்படும் மன உளைச்சல் உலகம் பூரா இருக்கும்படி எத்தனை உறவுகளுக்கு ஏற்படுகின்றன தெரியா. ஏனென்றால் பல விஷயங்கள் வெளியில் வராத விஷயங்கள் மறைக்கப்பட்டு இன்னொரு புள்ளி இன்னொரு வடிவத்தை உலகத்துக்கு காட்டிக்கொண்டு இன்னொரு பெரிய விஷயத்தை திரைமறைவுக்கு பின் ஏற்படுத்தி கொண்டு ஆதாளபாத லோகத்துக்கு இந்த இந்த இனம் இந்த 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 இலங்கையில் அடுத்து வரும் தலைமுறை, குறிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த 83 ஜூலை கலவரத்தின் பிறந்தவர்கள் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 38-40 வயது நிறைந்த இளைஞர்களின் நிலையை இன்று நாங்கள் ஒரு புள்ளிவிவரம் எடுத்து பார்த்தால் அந்த 83 முதல் ஒரு 16-17 வயதில் இருந்தவர்களின் மனநிலைக்கும் இன்றைக்கு இருக்கிறவர்களின் மனநிலையும் இப்பொழுது இந்த முள்ளிவாய்க்கால் 2009 பின் பிறந்து 10-12 வயது எண்ணிய அந்த சிறு குழந்தைகளின் மனதில் விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்ற அந்த பயிர்களின் அடுத்த கட்டம், அடுத்த தலைமுறையை நோக்கி அவர்கள் எப்படி வளர்ந்து விருட்சமாக போகிறார்கள் என்ற பெரியொரு கேள்விக்குறி ஒன்று உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து பணம், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் அதிலே 4 பேர் வெளிநாட்டில் இருந்தால், ஒருவர் இலங்கையில் இருந்தால் அவருக்கு கடைசி பிள்ளை செல்ல பிள்ளை மாதிரி இலங்கையில் இருந்தால் அவருக்கு தொலைபேசி அழைப்பில் எடுத்தவுடன் பணம் கொட்டி குவிகிறது. அவர் அந்த வெறும் பணத்தை மிதமிஞ்சிய போக்கில் கையாண்டு இறுதியில் அவர் ஒரு அங்கு பணம் என்றால் என்னென்று தெரியாமல் ஒரு ஒரு சௌகரியமான வாழ்க்கையில் தவறான நட்பும் தவறான வழியிலும் இதே போன்ற மற்ற இளைஞர்களுடன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்த துஷ்பிரயோகங்கள் சமூக சீர்கேடுகள் ஏனைய சமூகத்தையும் பெரிய அளவில் பாதித்து கொண்டு வருகின்ற ஒரு புள்ளி விவரம் இன்று மன வருத்தத்தை தருகிறது. குறிப்பாக இந்த பணம் அனுப்பி அவர்களை ஆரோக்கியமாக வாழ வைக்க நினைக்கும் சகோதரங்கள் பணத்தை அனுப்பி அவர்களை ஒரு சமூக சீர்கேடு ஆன நிலைக்கு தள்ளும் ஒரு வளர்ச்சியை உருவாக்குகிறார்கள். இது இன்று கவனிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் தங்கள் தங்கள் சகோதரங்கள் தங்கள் அயலில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும் போது அதை விழலு கிடைத்த நீராக இல்லாமல் ஒரு 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 ஆக்கப்பூர்வமான அவர்கள் எதிர்காலத்தை வளமாக பலமாக வாழ்வதற்கேற்ற அந்த உதவியாக அமைய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த நேரத்தில் சமூகத்தில் நீண்ட நேர காலம் ஈடுபட்ட யூஜின் அவர்கள் உங்களது கருத்தை உள்வாங்க விரும்புகின்றேன். உண்மையிலேயே நாளைய நிகழ்வு திட்டம் வந்து இலங்கையை பொறுத்த வரையில திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமில்ல இலங்கை பூராகவும் வந்து ஒரு வெளியில ஒவ்வொரு மக்களாலும் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை எல்லாரும் வந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில வந்து நாங்கள் உண்மையாவே நாளைக்கு சொல்ல போற விஷயம் வந்து இப்படியான பிரச்சனைகள் நிறைய பெண்களுக்கு எதிராக சிறுவர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நிறைய எங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. அந்த பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளுக்கும் பொறுப்பாக இருக்கிற ஆட்களுக்கும் வந்து ஒரு செய்தியை சொல்ல வரேன் என்று சொன்னா, பிரச்சனைக்கு உட்படுறவங்கள் வந்து தாங்களும் கவனமா இருக்கணும், பிரச்சனை படுத்துறவங்களும் ஒரு மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளணும் என்ற அளவில் நாங்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ற ஒரு விஷயத்த வந்து சமூகத்துக்கு சொல்ல வரோம். எந்த விதமான ஒரு
ஒருவரையுமே நாங்கள் அதுல வந்து குறிப்பிடாமல் இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு இருக்குது, இந்த பிரச்சனையில வந்து எல்லாரும் வந்து நீங்கள் விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்லி வந்து நாங்கள் ஒரு சின்ன செய்தியைத்தான் நாளைய எங்களோட விழிப்புணர்வு நிகழ்வு திட்டத்துல கொடுக்கறதுக்கு விரும்புறோம் என்னன்னு சொன்னா, இதுல வந்து எங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் பாரிய சிக்கல்கள் பாரிய இடையூறுகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படும் சொன்னா, எங்களுடைய களத்தை பயன்படுத்தி கன பேர் வந்து அதுல வந்து உள்ளுளைய பாக்குறாங்க. பட் அவர்கள் உள்ளுழஞ்சி வந்து தங்களை வந்து வேற வேற இடங்கள் அடையாளப்படுத்த கொண்டு கோரிக்கைகளை வந்து நாங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு எதிரான ஆக்களாவோ இல்லாட்டி நாங்கள் சில சமூக மேற்படப்படுத்தப்பட்ட எங்களோட வரையறையிலிருந்து நாங்கள் வெளியில எங்களை ஒரு வித்தியாசமான அடையாளத்துக்கு கொண்டு போக கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறபடியா நாங்கள் வந்து இதுல எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் எங்களுடைய நாட்டிலையும் சமூகத்திலையும் எங்களுடைய வீட்டிலையும் எங்களுக்குள்ளேயும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அவதானமாக விழிப்புணர்வு இருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு மெசேஜை கொடுக்கறதுதான் எங்களோட ஒரு இந்த நோக்கமாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தாய்வழி சமூகத்தில இருந்து விடுபட்டு தந்தவழி சமூகத்தில இருந்து பிரச்சனைகள் பட்டு நாங்கள் அதுல இருந்து மீண்டு இன்றைக்கு இணையவழி சமூகத்துக்குள்ளால மீள இல்லாத ஒரு நிலையில